நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள செருநல்லூர் மேலத்தெரு பகுதியில் உள்ள ஒரு மரத்தில் வாலிபர் ஒருவர் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடப்பதாக நேற்று முன்தினம் இரவு கீழ்வேலூர் போலீசாருக்கு தகவலும் வந்தது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தூக்கில் தொங்கியவர் யார் என்று விசாரணை நடத்தினார்கள். போலீசாரின் விசாரணையில் தூக்கில் பிணமாக தொங்கியவர் கீழ்வேலூர் அருகே உள்ள காக்கலனி காலனியைச் சேர்ந்தவர்தான் தட்சிணாமூர்த்தியின் மகனான ஐயப்பன், வயது 22 என்பதும் தெரியவந்தது. ஐயப்பன் தூக்கில் தொங்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்திய போதுதான் பரபரப்பான தகவலும் கிடைத்தது. இது குறித்து போலீசார் தெரிவித்தது என்னவென்றால், செருநல்லூர் மேலத்தெருவைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான ஆனந்தனின் மனைவியான ராஜிபாணி வயது 24 மற்றும் அன்பரசனின் மனைவியான கௌதமி வயது 26 ஆகிய இருவருமே உறவினர்கள். ராஜிபாணி மற்றும் கௌதமி ஆகிய இருவரிடமும் ஐயப்பன் நீண்ட நாட்களாக கள்ள தொடர்பு வைத்து வந்துள்ளதாக தெரிகிறது. இதை ஐயப்பன் குடும்பத்தினர் கண்டித்தும் உள்ளனர். ஆனாலும் இந்த கள்ள தொடர்பு தொடர்ந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று இரவு மது குடித்துவிட்டு ராஜிபாணி வீட்டிற்கு வந்த ஐயப்பன் ராஜிபாணியுடன் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த தகராறு உச்சக்கட்டம் அடைந்த நிலையில் ராஜிபாணி மற்றும் கௌதமி ஆகிய இருவருமே சேர்ந்து போர்வையால் ஐயப்பனின் கழுத்தை இறுக்கியுள்ளனர். இதில் மயங்கி நிலையில் இருந்த ஐயப்பனை ராஜிபாணி வீட்டில் பின்புறம் உள்ள கருவேல மரத்தில் ராஜிபாணி மற்றும் கௌதமி ஆகிய இருவரும் சேர்ந்து தூக்குமாட்டி தொங்கவிட்டுள்ளனர். மேற்கண்ட தகவல்களை போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இது குறித்து ஐயப்பனின் தந்தையான தட்சிணாமூர்த்தி கொடுத்த புகாரின் பேரில் கீழ்வேலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அனந்தகுமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஜிபாணி மற்றும் கௌதமி இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.